சத்தியமங்கலம் அருகே வேட்டையாடி வந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் வைத்த கூண்டில் இன்று அதிகாலை சிறுத்தை சிக்கவுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சரவணன், விவரம் என்ன? சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பவானிசாகர் வனச்சரகத்தில் வனப்பகுதியொட்டிய ஏராளமான கிராமங்கள் உள்ளன. இங்கு புலி சிறுத்தை உள்ளிட்ட அனைத்து வனவிலங்குகளும் உள்ள நிலையில் அவ்வப்பொழுது கிராம வனப்பகுதியை ஒட்டியுள்ள தோட்டங்களில் நுழைந்து கால்நடைகளை வேட்டையாடி வந்தது நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் பவானிசாகர் வனத்துறையினர் புதுப்பீர்கடவு என்ற கிராமத்தில் குப்புசாமி என்பவரது தோட்டத்தில் இந்த சிறுத்தையை கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு ஒன்று அமைத்து அதில் ஆடு ஒன்றை கட்டி வைத்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஒரு சிறுத்தை ஒன்று கூண்டிற்குள் வந்து ஆட்டை உண்பதற்காக வந்த பொழுது வசமாக கூண்டில் சிக்கியது. இன்று காலை அந்த பகுதிக்கு வந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் வந்தனர். அந்த குப்புசாமி என்பவரது தோட்டத்தில் சிக்கிய சிறுத்தை சுமார் 5 வயது இருக்கும் எனவும் அது ஆண் சிறுத்தை எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த கூண்டில் சிக்கிய சிறுத்தையை காராச்சிக்குறை கிராமத்தில் உள்ள வன கால்நடை மருத்துவமனைக்கு அந்த சிறுத்தையை தற்பொழுது எடுத்து வந்து வைத்துள்ளனர். சிக்கிய சிறுத்தை இன்று மாலை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதியான தெங்கு மரகாடா வனப்பகுதியில் உள்ள மங்களப்பட்டி என்ற இடங்களில் அடர்ந்த வனப்பகுதி உள்ளது, அந்த பகுதியில் இந்த சிறுத்தையை விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுத்தை சிக்கியதால் அந்த பகுதி கிராமவாசிகள் நிம்மதியடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.